सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बाधरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ऊकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोदित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सकवीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु माविद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरम् गोविन्दं परमानन्दम् सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः पेज् नम्बर् टु नाट् टु 335 त्रि तर्टि तर्टि फैव् बाह्यानुसन्धिः परिवर्धयेत् फलम् दुर्वासनामेव ततस्ततोऽधिका ज्ञात्वा विवेकैः परिहृत्य बाह्यम् स्वात्मानुसन्धिं विदधीत नित्यम् बाह्ये निषिद्धे मनसः प्रसन्नता मनःप्रसादे परमार्तदर्षणम् तस्मिन् सुदृष्टे भवबन्धनाशः பகிர்நிரோத பதவி விமுக்தேகேதீகே சங்கராச்சாரியார் இங்க ஞான நிஷ்டை அல்லது ஞான பலன் ஜீவன் முக்தி ஞானத்துக்கு பிறகு இந்த பலனை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார் அதில் வந்து நிதித்தியாசனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் கவனமான வாழ்க்கை முறை தச்சிந்தனம் த்கதனம் ஒரே விஷயத்தில் மனதை செலுத்தி கவன குறைவு காரணத்தினால என்னோட ஸ்வரூப ஞானத்திலேருந்து கொஞ்சம் கூட கவனக்குறைவு அதனால் மீண்டும் அகங்கார மமக்கார விஷயத்தில் எது வாசனா மூலியமாக நமக்கு ஞானத்திற்கு விரோதமாக விபரீத பாவனாவாக ஞான பலனுக்கு தடையாக எது இருக்கிறதோ அதை புஷ்டிப்படுத்தாமல் அந்த விஷயத்தை கவனமாக எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் அகங்கார மமக்கார விஷயத்தில் ஈடுபாடு வைத்துண்டு தொடர்ந்து இந்த அகங்கார மமக்கார வாசனா அதோடைய வீரியம் முழுமையாக க்ஷீணமாகற மட்டும் அது மீண்டும் என்னை பாதிக்காத அளவிற்கு அது ஆகிற வரைக்கும் சத்வாசனா எது சத்வாசனா அகம் பிரம்ம அஸ்மி இந்த பிரம்ம வஸ்து பிரம்மாத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயம் எந்த அறிவானது சிரவணத்தில் நிச்சயம் செய்யப்பட்டு எல்லா விதமான சம்சயங்கள்லாம் நீக்கி மனநத்தில் உறுதி செய்யப்பட்டது அந்த அறிவானது மீண்டும் மீண்டும் அதை எண்ணி பார்க்கறது அதே விஷயத்தில் அதே சிந்தனையில் தொடர்ந்து ஈடுபடுறது அதே விஷயத்தில் இருக்கிறதுக்கு பேர் இந்த பயிற்சி நிதித்தியாசனம் அல்லது விபரீத பாவனா நிவர்த்தி அப்போது இங்கே முந்நூற்றி முப்பத்தி அஞ்சில் அதுக்கு முன்னாடி முன்னூற்றி முப்பத்தி நாலில் அதற்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்களில் இந்த அகங்கார மமக்கார டைய நரிஷ்மெண்ட் அதோடைய அது புஷ்டி பண்ணுறத வந்து துர்வாசனான்னு சொன்னது துர்வாசனா அப்படிங்கிறதுனால என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க அகங்கார மமக்கார வாசனாவானது மனதை அதிகமாக ஜகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்திரிய விஷயங்களில் ஜகத்து கொடுக்கக்கூடிய அனுபவத்தில் அதிகமாக ஈடுபடுவதனால நேச்சுரலாக என்ன ஆகிடுறது அப்படின்னா பகி பரிகித்திய விவேகைகி அல்லது ததா ததா அதிகம் துர்வாசனா ஏவ பலம் பரிவர்த்தையேத் இந்த வாசனானால் இது அதிகமாகி மீண்டும் எனக்கு சம்சார அனுபவத்தை கொடுக்கிறது ஞானம் இருந்தும் சம்சார அனுபவம் ஏற்படுறது எப்படி இல்லையா அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய மமக்காரம் அகங்காரமானது ஒன்று குடும்பத்தில் செய்யக்கூடிய தொழிலில் இல்லை நம்ம அடைந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக உடம்பு மனசில் நேச்சுரலாக இவ்வளோ ஜென்மாவாக அது மேல் பற்று வைத்திருக்கிறோம் அபிமானம் வைத்திருக்கிறோம் அந்த வாசனாவானது அதோடைய ஆதிக்கம் அதிகமாகி நேச்சுரலாக என்ன ஆகிறது அப்படின்னா அது மீண்டும் சம்சார அனுபவத்தை ஏற்படுத்துகிறது இதை தெரிந்து கொண்டு இந்த விஷயத்தை உணர்ந்து இதை புரிஞ்சுண்டு இதை ப்ராப்பராக டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அலர்ட்டாக இருக்கணும் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது இல்லையா அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு வர அப்போ ஒரு விவேக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எங்கே அதிகமாக வெளிமுக்கமான விஷயம் இருக்கிறதோ அல்லது அதிகமாக எங்கெல்லாம் அகங்காரம் அமகாரம் புஷ்டி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அங்கே கவனமாக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிடுவான் புரியுறதா பாக்கியம் பரிகிருத்திய விவேகைகி அப்போ அந்த விவேகியானவன் எல்லா விதமான அப்செஷன் இந்த பற்று அபிமானமானது அதிகமாக எதில் வெளிய விஷயத்தில் ஈடுபட முடியுமோ அதை தியாகம் செய்து விடுவான் இப்போ எவ்வளோ வேணுமோ ஷரீர தர்மத்துக்கு ஷரீர யாத்ராக்கு எவ்வளோ அகங்கார மமக்காரம் வேணுமோ ரெஸ்பான்சிபிலிட்டி டியூட்டிக்கு எங்கேயும் காம்ப்ரிமைஸ் காம்ப்ரமைஸ் கிடையாது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி செய்ய பண்ணுறதுக்கான எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே அகங்கார மமக்காரத்துடைய பிரயோஜனம் பண்ணுவான் எல்லாம் கவனிக்கணும் அகங்கார மமக்காரத்தை யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறோம் புரியுறதா அப்படி பண்ணவன் தான் ஸ்வ ஆத்மா அனுசந்திம் அப்போது ஆத்ம நிஷ்டையில் ஆத்ம விஷயத்தில் தொடர்ந்து நிற்பதனால் அந்த விஷயத்தில் ஈடுபடுவதனால் மட்டுமே அதிலேயே நிஷ்டையாக அதே விஷயமாக தியானமாக நித்தியம் அப்படி இருப்பதனால் இந்த துர்வாசனாவை தியாகம் செய்ய முடியும் அப்போது அகம் பிரம்ம அஸ்மி அதுதான் சத்வாசனா நான் அந்த பிரம்ம வஸ்து இதை திருப்பி திருப்பி போன கிளாஸில் சொன்ன மாதிரி மெக்கானிக்கலாக ஜபம் பண்ணுற மாதிரி இல்லை அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிற கூடிய விஷயம் இது கிடையாது இது எப்படிப்பட்ட விஷயம் அகம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் பிரம்ம அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அஸ்மின்னு சொல்கிறதே அகம் பிரம்மாஸ்மின்னா என்ன பொருள் அப்படின்னு ஒரு ஒரு சப்தத்துக்கும் ஆழமாக மொத்த விசாரம் செய்யப்பட்டது தற்பத விசாரம் தொம்பத விசாரம் தத்பத விசாரம் தொம்பத விசாரத்துக்கு மூலியமாக ஐக்கியமாக இருக்கிறதுங்கிறது வந்து நமக்கு புரியுறது அந்த விஷயத்தை தான் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறோம் அப்போது எத் இந்த சப்தங்களுடைய லட்சியார்த்தம் என்ன இதோடைய தாற்பயின் என்ன அப்படிங்கிறத வந்து எண்ணி பார்த்து அதே விஷயத்தில் நிலைத்திருப்பது இந்த நிதித்தியாசனம் அப்போது இன்னும் ஃபர்தராக என்ன சொல்கிறன்னா எவன் ஒருவன் ஸ்ரவண மனநம் இதை நிச்சயமாக நன்கு புரிந்தவன் நீண்ட காலம் இதில் ஈடுபட்டவன் அப்படிப்பட்டவனுக்கு நிதித்தியாசனமானது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் நேச்சுரலாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் விபரீத பாவனா எங்கெல்லாம் ஆகிறதோ நேச்சுரலாக இந்த சத்வாசனா சத்பாவனா இந்த அறிவானது நேச்சுரலாக அங்கே வந்து அந்த விபரீத பாவனாவை நீக்கும்வாறு ஏற்படும் ஆனால் எதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது இயல்பாக ஏற்படுறதுக்கு எது என்ன தடை இருக்கிறதோ அதை நீக்க வேண்டும் அப்போது தனியாக ஒரு ப்ராஜெக்டை போட்டு அப்படியெல்லாம் நிதித்தியாசனம் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது எப்போது சிரவண மரணமானது முழுமையாக செய்து அதுக்கப்புறம் நிதித்தியாசனத்திற்கு அல்லது இந்த பயிற்சிக்கு எது தடையாக இருக்கிறதோ அதை நீக்குவது முன்னாடி எப்படி சொன்னார் அப்படின்னா விஷய அனுச்சிந்தனம் கிரியா அப்படின்னு ரெண்டு விஷயம் கோடிட்டார் இல்லையா அதுக்கப்புறம் நேச்சுரலாக நமக்கு நிறைய அட்டாச்மெண்ட்ஸு அஃபெக்ஷன்னாக நிறையா இருக்குது உலகத்தில் இதிலெல்லாம் இது எல்லாம் நேச்சுரலாக வாசனமயமா இருக்கிறதுனால இந்த மூணு தடையை பற்றி நம்ம பேசினோம் விஷய அனுச்சிந்தனம் அகங்கார மமக்கார வாசனா அப்புறம் கிரியா அதை இங்கே எப்படி சொல்கிறாருனா பாஹ்ய பாஹ்ய அப்படிங்கிறார் எல்லாத்தையும் சேர்த்துறார் பாக்ய அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய விவகாரம் அனாத்மா விஷயத்தோடைய விவகாரம் அப்போ மனசு அந்த இந்திரியம் இந்த சரீரத் ரூபமாக இது எல்லாம் அனாத்மா விஷயத்தில் வந்துடுது அதோடைய எண்ணங்கள் அதோடைய டோட்டல் இமேஜினேஷன்ஸ் இன்டர்னலாக எல்லா விதமான அனாத்மா இமேஜினேஷன்ஸ் எக்ஸ்டர்னலாக எல்லா விதமான காரியங்கள் இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம எப்படி வச்சுப்போம் ஒரு விஷயத்தை அனுபவித்தோம் இல்லை ஒரு விஷயம் நடக்கப் போகிறது ஒருத்தரை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னாக்கா எல்லாத்தையும் மனசில் போட்டு அப்படியே அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன்னா அதை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேனான்னு நம்ம நிறையா சொல்லுவோம் அப்போது ஒரு நிதித்தியாசகனானவன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டுமே அனாத்மா விஷயத்திற்கு மனதில் இடம் கொடுக்க வேண்டும் அண்ணா என்ன தேவைக்கு அதிகமாக அதில் ஒழுன் இருக்கிறது வந்து டேஞ்சர் சாவதான் அப்படின்னு முன்னாடி சொன்னார் அப்போது அப்படி இந்த அனாத்மா விஷயம் மேக்ஸிமம் குறைத்து மேக்சிமம் இதெல்லாம் விட்ரா பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மனசை வந்து இந்த விஷயத்துலேருந்து விடுபட்டதாக ஃப்ரீயாக வைத்திருக்கிறோமோ என்ன எப்படி வந்து நதி அந்த டேம் நீங்கின உடனே இல்லை டேம் திறந்து விட்ட உடனே எப்படி சரளமாக அதுவே வந்து நதி வந்து பிரவாகமாக போகிறதோ இந்த ஞானமானது இந்த தடைகள்லாம் எல்லாம் நீக்கப்பட்டதுன்னா இந்த ஞான விஷயம் ஞான பலன் அல்லது இந்த நித்தியாசனம் இயல்பாக ஏற்படும் நித்தியமாக இருக்கும் புரியிறதா அப்போது இந்த மனதில் சிந்தை இல்லாமல் அனாத்மா விஷயத்துடைய சிந்தை இல்லாமல் அனாத்மா விஷயத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று இல்லாமல் இருப்பது மனப்பிரசாதகா மனப்பிரசன்னதா காமான பீஸ்ஃபுல்லான சியர்ஃபுல்லான மைண்ட் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி மனதில் இயல்பாக அடைந்த அறிவு எப்படி இருக்கும் பரமார்த்த தர்ஷனம் அப்படிங்கிறார் பரமாத்ம விஷயம் நான் ஸ்வரூபம் அப்படிங்கிற அறிவு வந்து இயல்பாக அங்கே அங்கே நமக்கு அவைலபிளாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் தஸ்மின் திருஷ்டே அப்படிப்பட்ட அறிவில் அப்படியே ஊறி தஸ்மின் திருஷ்டே அதிலேயே இருந்து அதிலேயே நிலைத்திருக்கிறதுனால பவபந்த நாஷகா அதனால் என்ன ஆகிடுறது எல்லா விதமான பந்த நாஷகா இங்கே பவபந்தங்கிற சொல்கிறது வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய விஷயமும் நாசனமாகிறது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அகங்காரம் அகங்கார வாசனா அந்த வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய அந்த விபரீத பாவனாவும் இங்கே முழுமையாக நமக்கு நீங்கி எல்லா விதமான பந்தம் நீங்கி அல்லது ஒரு ஒரு ப்ரோன் டு டிசிஷன் சொல்கிறோம் இல்லையா அப்படி இந்த இந்த நித்தியாசன காலத்தில் மீண்டும் சம்சாரத்தில் விழறதுக்கான அந்த டேஞ்சரும் நீக்கப்படுகிறது புரியுறதா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்ன எல்லா விதமான பிரச்சனை சுக துக்கம் இது எல்லாமே எனக்கு வரவே வராதா அப்படின்னாக்க அதெல்லாம் இருக்கவே இருக்காதா அப்படின்னா அந்த சுக துக்கம் பாட்டுக்கு வந்துட்டு போகும் அது எனக்கு இல்லை அப்படின்னு தெல்ல தெளிவாக அது தெரியும் எப்படி வந்து பகலில் சூரியனுடைய பிரகாசம் நட்சத்திரங்கள் இருந்தும் நட்சத்திரங்கள் இல்லாதவாறு அது இருக்கிறதோ எப்படி இருக்கிறது நட்சத்திரம் ஆக்சுவலி அங்கே தான் இருக்குது இல்லையா ஆனால் சூரிய பிரகாஷத்தினால் நமக்கு எதுவும் தெரியறதில்ல அதுபோல் ஞான பிரகாஷத்தினால் ஞான நிஷ்டையினால் வரக்கூடிய சுகதுக்கம் இது எல்லாமே ஒரு ஒரு இவெண்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே தவிர அதில் அது எந்த விதமான சம்சாரத்தை நமக்கு ஏற்படுத்த முடியாது புரியுதா அப்போ பிராரப்த கர்மா எனக்கு இந்த இந்த சரீரமானது இருக்கிற மட்டும் எல்லா விதமான கர்மமானது எப்படி இருக்கும் அது வாட்டுக்கு இருக்கும் அது எனக்கு இல்லைங்கிற தெரியல தெளிவான அறிவோடு இருப்பது வந்து ஞான நிஷ்டை அதனால் என்ன பதவி விமுக்தைகி அதனால் பதவி விமுக்தைஹி இந்த ஜீவன் முக்தன் இந்த விஷயத்தில் என்ன இந்த பலனை நீ அடைவதற்காக பகி நிரோதகா நிரோதகா வெளியில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வெளியிலேயே வெய் அதிகமாக உள்ள இடம் கொடுத்து அகங்கார மமக்காரத்தை பூஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த விதமான விஷயத்திற்கும் என்டர்டெயின் பண்ணாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ணுறார் ஃபர்தராக என்ன பண்ணுறார் இப்படிப்பட்ட நிதித்தியாசனை பற்றி என்ன சொல்கிறார் பார்க்கலாம் முந்நூற்றி முப்பத்தி ஆறு கஹ சன்சத் விவேகி श्रुतिप्रमाणः परमार्तधर्षी जानन् हि कुर्यादशतो जानन् हि कुर्यादशतोऽवलम्बम् அப்போ மொத்த வேதாந்தத்துடைய சாரம் என்ன இல்லையா மொத்த வேதாந்தொடிய சாரம் அஹம் அஹம் சச்சித்தானந்திதானந்தூபியா இல்லையா மிதாங்கர விஷயம் நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மித்யா விஷயம் எல்லாமே எப்படி வந்து பானையானது மித்யாவாக இருக்கிறதோ எது வெறும்ன நாம ரூபமோ அதற்கு சுயமான இருப்பு கிடையாதோ எது வஸ்துவின் மேல் சார்ந்து இருக்கிறதோ அப்போது இந்த உலகமும் எப்படி இருக்கிறது இந்த உலகம் அப்படின்னு சொல்லுவது வெறும் சொல்லுதான் அதற்கு ஒரு தனிப்பட்ட இருப்பு கிடையாது அது எல்லாம் சச்சிதானந்த ஸ்வரூபமாக என்னை சார்ந்து அதனால் நான் சச்சிதானந்த ஸ்வரூபாக நான் சத்யா சர்வம் மித்யா இந்த விஷயம் நன்கு நம்ம மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை தான் நம்ம நிஷ்டையாக்கின்றோம் அப்போது இங்கே என்ன அப்படின்னாக்க இந்த நிதித்தியாசகன் என்ன சப்போஸ் இந்த இந்த அறிவெல்லாம் அடைந்த கூட ம் என்ன என்ன அப்படின்னாக்க எது இதோடைய பெனிஃபிட் எல்லாம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த நிதித்தியாசனம் பண்ணணும் அப்போது இந்த நிதித்தியாசனத்துடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுறது அது என்னால் அது இல்லாமல் இருக்க முடியுமா அப்படி இல்லாமல் யோசித்தோம் அப்படின்னா இந்த பலனே வேண்டாம் அப்படி இல்லாமல் யோசித்தோன்னா என்ன அதற்கு இந்த ஸ்லோகமானது அமையிறது அப்போது கஹ அப்படிப்பட்டவன் சப்போஸ் சப்போஸ் என்ன ஒரு கால் பண்டிதன் கஹ பண்டிதா அந்த பண்டிதனானவன் யார் அந்த பண்டிதன் எவன் சிரவணம் மன்னனம் முடித்து இந்த நிதி தியாசனத்திற்கு இந்த பயிற்சியில் மேற்கொண்டிருக்கிறானோ என்ன எப்படிப்பட்ட பண்டிதன் ஏன் அவன் பண்டிதன்னு சொல்லப்படுறது அப்படின்னா என்ன ஸ்ருதிப்பிரமாணஹா பரமார்த்த தர்ஷி எப்படிப்பட்டவன் ஸ்ருதி பிரமாணம் ஸ்ருதி என்றால் இங்கே வேதாந்தத்தை குறிக்கிறது கரெக்டாக வேதத்தை குறிக்கிறது இந்த வேதாந்த விஷயத்தை பிரமாணம் அந்த பிரமாண விஷயத்தில் குரு வாக்கியம் மூலியமாக இவ்வளோ நாள் உபதேசம் பெற்று நன்கு விசாரம் செய்து சிரவண மனத்தை முடித்தவன் அப்படி ஸ்ருதி பிரமாண வாக்கியி எப்படி நமக்கு கண்ணு வந்து அறிவு கொடுக்கக்கூடிய கருவியாக இருக்கிறதோ என்ன பற்றின அறிவு பகவானை பற்றின அறிவு கொடுக்கக்கூடிய கருவி வந்து வேதாந்தமே அதுதான் பிரமாணம் அந்த பிரமாணம் கொடுத்த அறிவை என்ன முழுமையாக அடைந்தது எப்படி பரமார்த்த தர்ஷி இது பரமார்த்த தத்துவம் அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா சர்வம் மித்யா அகமேதி சர்வம் அப்படிங்கிற விஷயம் புரிந்தவன் பரமார்த்ததர்ஷிகி அப்போது அப்போ என்ன ஆகிறது எப்படி விசாரம் செய்தான் எப்படிப்பட்ட விவேகம் எப்படிப்பட்ட அறிவு அவனுக்கு இருக்குது அப்படின்னா சது அசது எது சது இந்த இடத்துல இல்லையா சது அப்படின்னா எது சத்தியமோ எது சத்தோ எது இருப்போ எது எக்ஸிஸ்டன்ஸோ அசது அப்படின்னா எது இருப்பது போல் அனுபவத்தை கொடுக்கிறதோ உண்மையிலேயே இல்லையோ நாமரூபகா புரியுறதா நாமரூபகா அப்போது சத் அசது விவேகிஹி அப்படிப்பட்ட விவேகியானவன் பண்டிதனானவன் எவன் நான் சத்தியஸ்வரூபம் சைத்தன்ய ஸ்வரூபம் இது உலகம் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறது எனக்கு வேறாக இரண்டாம் வஸ்து உலகம்னு ஒன்று கிடையாது ஜகத் மித்யா இத்தி அர்த்தகா அப்படிப்பட்ட பண்டிதனானவன் என்ன பண்ணுறான் அப்போது இது எல்லாம் தெரிந்தும் கூட ஜானன் ஸ்ருதி ப பரமார்த்த சத் அசத் விவேகி பண்டிதா ஜானன் இது எல்லாம் தெரிந்தும் கூட என்ன இது எல்லாம் தெரிந்தும் கூட அப்படிப்பட்ட நிதித்தியாசகன் என்ன இதெல்லாம் தெரிந்தும் அவலம்பம் கபடி கேட்கிறார் பாருங்க ஹேதோஹோ ஹேதோ அப்படின்னா என்ன எது எதுபாத்த ஹேத்தோஹோ அசது எது அசது எது அசதுன்னு குறிப்பிடுறது இந்த உடம்பு ம மனசு உடம்பு மொத்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து அனாத்மாவை என்ன அனாத்மாவை அசது என்று குறிப்பிடுறது அசதுன்னா மித்யா அப்படிப்பட்ட விஷயம் எது எந்த ஒரு விஷயம் தனிப்பட்ட இருப்பாக தனிப்பட்ட இருப்பு இல்லையோ அதற்கு அது தாத்காலிகமாக இருக்கிறதோ வெறும் ஒரு தோற்றமாக நாமரூபமாக இருக்கிறதோ அது அனித்தியமாக இருக்கிறதோ அந் அப்படிப்பட்ட விஷயம் எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் அது மேல் எப்படி வந்து நான் சார்ந்து இருக்க முடியும் இல்லையா அப்படி அப்படி இருக்கிறது இல்லையா அதை தான் அப்படி கேட்குறாரு இது எல்லாம் தெரிந்தும் நான் தான் அதிஷ்டானம் நான் தான் ஸ்வரூபம் என்மேல் மொத்தமும் சார்ந்து இருக்கிறது இதெல்லாம் படித்து புரிந்தவன் கூட படித்து புரிந்தும் என்ன ஆகிறது ஹேத்தோகோ அசது அவலம்பனம்காக அப்படிப்பட்டவன் இந்த அறிவு இருந்தும் கூட எப்படி இந்த அசதான மித்யா ஜகத்தை சப்போர்ட்டுக்காக அதில் மேல் சார்ந்து இருக்க எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கிற இல்லையா அப்போ எந்த எந்த ஜகத்து வந்து அனித்தியமாக மித்யாவாக இருந்து எல்லா அது ஜகத்து ஒன்று இருக்குங்கிற அந்த வாசனையானது எப்படி என்னுடைய என்னுடைய சம்சாரத்துக்கு அது காரணமாக இருக்கிறதோ இல்லையா என்னுடைய சரிவுக்கு அது காரணமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஜகத்து அது என்ன அதோடைய சத்தியத்துவம் என்னன்னு புரிந்தும் கூட அதை சப்போர்ட்டாக அது மேலே சார்ந்து இருக்கிறது எக்காரணமோ அப்படிப்பட்டவன் எப்படி இருக்க முடியும் இல்லையா அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா இயல்பா வந்து இவ்வளோ நாள் அந்த சார்ந்து இருப்பது அந்த டிபெண்டன்சி ஆனது இயல்பா இருக்கிறது இல்லையா அந்த அந்த டிபெண்டன்சி அந்த வாசனாவையும் ஜாக்கிரதையாக எடுத்து இந்த உலகம் எந்த விதத்திலையும் எனக்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது ஏன் அப்படின்னா இந்த உலகத்திற்கு இருப்பை நான் தான் அளிக்கின்றேன் இப்போ நாங்கிறது யார் சச்சிதானந்த ஸ்வரூப்பகா புரியுறதா அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலகத்தை எனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது உலகம் எனக்கு இது இதை கொடுக்கறது அதை கொடுக்கறதுன்னு அந்த சார்ந்து இருக்கிறோமோ என்ன ஆகிறது அது அந்த பாதுகாப்பு கொடுக்கறது கொடுக்காதது மட்டும் இல்லை இன்னும் அதிகமாக பயத்தையும் சம்சாரத்தையும் அதிகப்படுத்துறது தான் அகம் மம வாசனா என்று குறிப்பிட்டோம் விஷய அணுச்சித்தனம் என்று குறிப்பிட்டோம் இல்லையா அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ என்னை சம்சாரத்தை தள்ளுவதற்கு எது காரணமாக இருக்கிறதோ அது மித்யா அது பொய் என்று புரிந்தும் கூட ஜானன்னு கஹ குறியாத் கஹ அவலம்பனம் அவலம்பனம்னா சப்போர்ட் அதை அதை பிடிச்சுட்டு இருக்கிறது அதை ஏன் பிடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா அதை ஏன் சார்ந்து இருக்கிறோம் முன்னும் இல்லையா அப்படி நம்ம யோசிச்சு அப்படி நம்மளை கேட்கறார் அப்போனா என்ன அர்த்தம் பண்டிதனானவன் படித்தவன் இந்த விஷயத்தை தெரிந்தும் கூட ஏன் அந்த விஷயத்தில் சார்ந்திருக்கணும்னு கேட்குறது மூலியமாக என்ன திரும்பி சொல்கிறார் இந்த உலகத்தை சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை சார்ந்திருக்கிற மட்டும் என்ன இருக்குது சத்தியத்துவ புத்தி இருக்குன்னு அர்த்தம் அந்த சத்தியத்துவ புத்தி அந்த வாசனாவை நன்கு சத்வாசனா மூலியமாக அகம் சச்சிதானந்த ஸ்வரூபகா எல்லாம் என்னை தான் சார்ந்து இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படி சப்போஸ் இது எல்லாம் தெரிந்து படித்து கூட இந்த உலகத்தை சார்ந்திருக்கிறா மாதிரி ஏற்பட்டது அப்படின்னா அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அதே பண்டிதனை ஷிஷுவது அப்படிங்கிறார் சைல்டிஷ் என்ன குழந்தைத்தனமாக சொல்கிற அப்படின்லாம் சொல்லுவோம்ல என்ன சிறுபுலத்தனமாக இருக்குது எல்லாம் பேசுவோம்ல அந்த மாதிரி டைலாக் இங்கே சிஷுவத்து அப்படிங்கிற ஷிஷுவத்துன்னு என்ன சைல்டிஷுன்னு அர்த்தம் இவ்வளோ படித்து தெரிஞ்சும் கூட என்ன உலகத்தின் மேல் உண்மை அறிவு வைப்பது எவ்வளோ பெரிய சைல்டிஷான விஷயம் அல்லவா அப்போனா என்ன அர்த்தம் திரும்பி திரும்பி அகம் சத்தியம் சர்வம் மித்யா அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் அதை எண்ணிப்பார் அதை விசாரம் பண்ணிப்பார் எங்கெல்லாம் நமக்கு வாசனா ரூபமாக இந்த விஷயம் நமக்கு விபரீதமாக ஜெகத் சத்தியம் என்கிற விஷயமானது விபரீதமாக ஏற்படுகிறதோ நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற விபரீத பாவனா எப்பெல்லாம் ஏற்படுகிறதோ அது எல்லாம் முழுமையாக நீக்க வேண்டும் எப்படி சத் அசத் விவேகி எல்லா விஷயத்தையும் படித்திருக்கிறோம் ஸ்ருதி பிரமாணம் சொல்லியிருக்கிறது அறிவு அறிவு நமக்கு கிடைத்திருக்கிறது அந்த பரமார்த்த தர்ஷனம் அது என்னது நானே சர்வ ஆதாரம் அதிர்ஷ்டான ஸ்வரூப்பகா எனக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை அப்படிப்பட்ட அறிவை நம்ம மீண்டும் மீண்டும் எண்ணி பார்த்து இந்த உலகத்தை சார்ந்திருக்கக்கூடிய இருக்க விஷயத்தை நம்ம நீக்க வேண்டும்

सुप्तस्य नो जागरणं न जागृतः स्वप्नस्थयोर्भिर स्वप्नस्थयोर्भिर न गुणाश्रयात् गुणाश्रयत्वात् अपो இங்கே என்ன சொல்லணும் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா தேக ஆதி சம்சக்தி தேக ஆதி அப்படிங்கிற எதை குறிக்கிறது இங்கே இங்கே சம்சக்தி அல்லது அபிமானம் அல்லது பற்று அட்டாச்மெண்ட் அல்லது ஐடென்டிட்டி நான் இந்த உடம்பு மனசு நான் இந்த அகங்காரம் என்னுடையது இது எல்லாமே எதை குறிக்கிறது சம்சக்தியை குறிக்கிறது அல்லது பற்றை குறிக்கிறது அட்டாச்மெண்ட்டை குறிக்கிறது அபிமானத்தை குறிக்கிறது அப்போது இந்த அனாத்மா விஷயம் அதன் மேல் அபிமானம் வைப்பது அது வைத்திருந்து அது இருக்கிற மட்டும் இந்த ஆத்ம அனுசந்தானம் அல்லது பிரம்ம அனுசந்தானம் அல்லது ஆத்ம அபிமானம் நான் ஆத்மா என்கிற விஷயம் அது ஊர்ஜிதம் பண்ண முடியாது அதில் மேல் தார்டியம் கொள்ள முடியாது அதனால் இந்த அபிமானம் அந்த அபிமானத்தை நீக்க வேண்டும் அதை தியாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அப்போ இங்கே அகங்கார மமக்கார அபிமானம் இல்லையா அனாத்ம அபிமானம் அகங்கார மம காரியத்தை எப்படி சொல்கிறாரு அனாத்ம அபிமானம் அல்லது தேகாதி சம்சக்தி அப்படின்னு இன்னொரு வார்த்தையில குறிப்பிடுறார் புரியுறதா அப்போ எப்படி சத்திய அனுசந்திகி இல்லையா பிரம்ம அணுசந்தி பிரம்மத்தில் நிலைத்திருப்பது நான் பிரம்ம வஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நிலைத்து நித்தியமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த ஜகத்து எது மித்யாவாக இருக்கிறதோ அதின் மேல் இருக்கக்கூடிய அபிமானத்தை தியாகம் செய்ய வேண்டும் இப்படி இந்த ஜகத்தானது வெறும்ன தோற்றம் மட்டுமே அதற்கு உண்மையாகவே அது கிடையாதுன்னு புரிந்து கொள்ளணும் எப்படி நம்ம டிவி ஸ்க்ரீனை பார்க்கும்போது எல்லா விதமான அங்கே காட்சிகள் இது எல்லாம் வெறும்ன வந்து போகக்கூடிய தோற்றமே உண்மையாகவே ஒரு காட்சியும் கிடையாது உண்மையிலேயே அது கிடையாது இருக்கிறது டிவி ஸ்க்ரீன் மட்டும்தான் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்கிறோமோ இல்லையா அப்போ நம்மளுடைய கவனம் நம்மளுடைய சின் இது விஷயம் எவ்வளோ அப்படியே டிவி ஸ்க்ரீனை விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து மூவி ஸ்க்ரீனை விட்டுட்டு அந்த விஷயத்தை விட்டுட்டு உள்ளே போய் அந்த படத்துக்குள்ளே அந்த காட்சிக்குள்ளே போயிட்டோன்னா எவ்வளோ கோவோ ஆழமாக அதுக்குள்ளே போகிறோமோ அவ்வளோ அவ்வளோ அது உண்மையாக இருக்கும் அப்படியே காட்சி பாத்திரமாக அப்படியே ஆகிடுவோம் இல்லையா அப்போது நம்மளுடைய கவனமானது என்ன டிவி ஸ்க்ரீனில் அந்த ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா இருக்கிறது ஸ்க்ரீனு தான் அதுதான் உண்மையாக இருக்கிறது மிச்சதெல்லாம் வெறும்ன காட்சி தான் தொடர்ந்து நம்ம அந்த பயிற்சி பண்ணணும் அதே மாதிரி இருப்பது அகம் சச்சிதானந்த பிரம்ம சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபம்தான் அப்போ ஜகத்து இது எல்லாம் வேறு வேறு விஷயமாக வேறு வேறு பேரை சொல்லி வேறு வேறு ரூபமாக எது தோன்றுகிறதோ அது எல்லாம் எப்படி வெறும்ன நாம ரூபமே வெறும்ன நேமன் ஃபார்ம் தான் வெறும்ன ஒரு அப்பியரன்ஸ் தான் அதற்கு ஒரு விஷயம் உண்மையாகவே அது கிடையாது அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய 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 இந்த விஷயத்தை நம்ம மீண்டும் சிந்திக்க இந்த அதில் என்ன போட்டுக்கணும் தேகம் மனசு தேகம் அப்படின்னா இந்த பஞ்ச கோஷமும் அதில் வந்துடுது இந்த பஞ்ச கோஷமும் இப்படி உண்மையிலேயே இது எல்லாமே என்ன ஆக்சுவலாக கிடையாது எல்லாமே நாமரூபம்தான் இருப்பது ஒரு வஸ்து மட்டும்தான் இல்லையா அதை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதே மாதிரி தேக அபிமான சம்சக்தி மத அப்போ, எவன் ஒருவன் இந்த தேக விஷயத்தில் இந்த தேகம் ஜாஸ்தி இருக்க வேண்டும் அதற்கு அந்த காயக்கல்பம் என்னெல்லாம் கல்பங்கள் ஆயுர்வேதத்தில் இல்லை எங்கெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து அப்படியே நிறைய நாள் இருக்கிறதுக்கு அதற்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணணுமோ இந்த சரீரத்துடைய கம்ஃபர்ட் எனக்கு இப்படி இருக்கணும் இதெல்லாம் இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது இது வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இது வந்து லக்ஷூரியஸாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாக இந்த தேக விஷயத்தில் இந்த தேக அபிமானத்தில் அதிகமாக அதில் வைக்கிறது மூலியமாக அல்லது தேக நான் தேகம் அப்படிங்கிற எண்ணம் மீண்டும் மீண்டும் அந்த விபரீத பாவனா தோன்றதுனால என்ன ஆயிடுறது அதனால என்ன ஆயிடும் தேக அபிமானம் மீண்டும் மீண்டும் இருப்பதனால் ந ஜீவன் முக்தி ஏற்படாது புரியறதா அவ்வக்தாகி கதிர் துக்கம் தேகவத்பிர் அபாப்பியதே தேகவத்பிர்னா தேக அபிமானம் பகவத்கீதையில் சொல்கிறார் தேக அபிமானம் இருக்கிற மட்டும் இந்த துக்கமானது நீங்காது புரியறதா அதனால் இந்த தேக அபிமானத்தை தியாகம் செய்துவிடு இந்த தேக அபிமான வாசனாவை நீக்கிவிடு முக்தசிய தேகாத்திய அபிமத்தியா பாவகா அப்போது எவன் இங்கே என்ன அழகாக சொல்கிறார் அப்படின்னா இந்த தேக அபிமானமானது அது ஆதிக்கம் அதோடைய விஷயம் அதிகமாக இருக்கிற மட்டும் முக்தி அல்லது ஆத்மா அபிமானம் ஏற்பட முடியாது அதே மாதிரி எவன் ஒருவன் முக்தனோ எவன் ஜீவன் முக்தனோ எவன் ஞான நிஷ்டைனோ இல்லையா நான் ஆத்மா என்று கொஞ்சம் கூட அகங்குற விஷயத்துக்கு ஆத்மா என்று முழுமையாக உணர்ந்தவனோ முக்தசிய அவனுக்கு தேக அபிமத்திய பாவகா அவனுக்கு இந்த தேக அபிமானமானது இருக்காது புரியறதா தேக அபிமானமானது இருக்காது எப்படி இருக்காது அது சம்சாரம் கொடுக்கற அளவுக்கு விபரீத பாவனாவை புஷ்டி பண்ற அளவுக்கு இருக்காது ஞானி பல்தேப்பான் குளிப்பான் எல்லாம் பண்ணுவான் இல்லையா ஆனால் தேகம் அது மேலே இருக்கக்கூடிய பற்று இதெல்லாம் இப்படி இருக்க வேண்டும் அது மேலே ஒரு கவலை கொள்கிறோமே வரி இதெல்லாம் நேச்சுரலாக ஏற்படுறது இல்லையா ஸ்பான்டேனியஸாக ஏற்படுறது இல்லையா ஒரு ஒரு சும்மா ஒரு கொசு கிடச்சி அது கொஞ்சம் அன் அன்யூஷுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துன்னா இது என்னது இப்படி ஆயிடுது ஐயோ ஹூயோ அப்படின்னு ஒரு ஒரு சுத்து சுத்தும் மனசு இல்லை இல்லையா அப்போது எது வேணால் நடக்கட்டம் இல்லையா எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு முழுமையாக தேகத்தின் மேலே இருக்கக்கூடிய மொத்த பற்றை துறந்தவன் ஓகே அப்போது முக்தனானவனுக்கு இப்படிப்பட்ட அபிமானம் இருக்க முடியாது என்ன தேக அபிமானியாக இருக்கவனு அது ஆதிக்கமாக இருக்கிறவனுக்கு முக்தியானது ஏற்படாது ஆத்மனிஷ்டையில் இருக்கிறவனுக்கு இந்த அபிமானமானது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் அது தொந்தரவே பண்ணாது அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா ந சுப்தஸ்ய நோ ஜாகரன்ன ஜாகிரதா சொப்னகா அப்படின்னா என்ன அர்த்தம் எவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறானோ அவன் விழுப்பு நிலையில் இருப்பதில்லை நல்ல தூக்கத்தில் எழுந்து பேசி கேட்டிருக்கே ஆழ்ந்த தூக்கத்தில் வந்து என்னெல்லாம் நான் தூங்கிட்டு இருந்தேன் நான் தூங்கினேன் சரி தூக்கத்தில் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்க மாட்டோம் இல்லையா எவன் வந்து விழிப்பு நிலையில் என்ன ஆழ்ந்த தூக்க நிலத்தில் இருக்கானோ அவன் விழிப்பு நிலையில் இருப்பதில்லையோ அதே போல அதே மாதிரி வைசி வர்ஷா எவன் நன்ன முழிச்சுன்ட் இருக்கானோ அவன் தூக்க நிலையில் இருப்பதில்லை அல்லது எப்போ முழிச்சுட்டு இருக்கோமோ அப்போ தூக்கம் கிடையாது எப்போ தூக்கம் இருக்கோமோ அப்போ விழிப்பு கிடையாது இல்லையா இப்போ நம்ம இந்த கிளாஸ் எப்படி இருக்கோம் அரை மணி நேரம் ஆகிடுது ஒரே விஷயத்தை தான் பேசுகிறேல் அப்படியே தான் இருக்குது எல்லாமே அப்படிங்கிறதுனால நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நன்னா தூங்கிப்பெய்யிட்டோமா இருக்கோமா சப்போஸ் கிளாஸ் பேசுறதுலாம் கேட்குறதுன்னா நீங்கள் தூங்கலைன்னு அர்த்தம் எதுவுமே கேட்கலை இதெல்லாம் சொன்னாரா அப்படின்னு திரும்பி ரீப்ளே பண்ணும்போது நமக்கு கேட்டதுன்னா என்ன அது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறேன் அப்போது சுப்தகா சுப்தஹான்னு ஆழ்ந்த தூக்கம் நோ ஜாகரன் தூக்கத்தில் இருக்கக்கூடியவன் விழிப்புநிலையில் இருப்பதில்லையோ அல் வி விழித்து இருப்பதில்லையோ தூக்கத்தில் இருக்கக்கூடியவன் விழித்து இருக்கிறது இல்லையோ அதே போல விழித்து இருக்கக்கூடியவனுக்கு தூக்கம் கிடையாதோ இல்லையா ஜாக்கிரதா சொப்னஹான்னு சொல்றதுக்கு அர்த்தம் ஆழ்ந்த தூக்கம் சுஷுப்தஹான்னு அர்த்தம் சரியா அப்படி வந்து தயோஹோ ஏன் அதே போல ம் ஏன் இது ரெண்டும் அப்படி இருக்கிறது அப்படின்னா தயோகோ பின்ன குணாக ஆஷயத்வா தூக்கத்தோடைய குணாதிசயமும் விழிப்புடைய குணாதிசயங்களும் எப்படி வேறு வேறாக இருக்கிறதோ இது ரெண்டும் ஒன்றாக இருக்க முடியாதோ புரியறதா எப்படி வந்து இருள் இருக்கும்போது அப்படி சொல்லக்கூடாது எப்படி வந்து பிரகாசம் இருக்கும்போது இருள் இருக்க முடியாதோ இல்லையா அப்போ இருள் இருக்குன்னு சொல்லும் போதே அந்த இடத்துல பிரகாஷம் இல்லைங்கிறத ரெக்கக்னைஸ் பண்றோமோ இது ரெண்டும் வேற வேற குணத்தை குறிக்கிறது ஒண்ணு ஒன்று தமசை குறிக்கிறது ஒன்று ஒண்ணு ஒரு ரஜஸ்தத்துவத்தை குறிக்கிறது இல்லையா அப்படி விஷயம் அதே போல இந்த தேக அபிமானம் இருக்கிற மட்டும் என்ன ஆத்மனிஷ்டா அல்லது ஆத்ம அபிமானமானது இருக்க முடியாது ஆத்மனிஷ்டா ஆப ஆத்ம அபிமானமானது ஏற்பட்ட பிறகு இந்த தேக அபிமானதான் அபிமானமானது இருக்க முடியாது அப்படின்னு ரூல் கொடுக்குறார் தம்பு ரூல் சொல்லுவோம் நிறைய இடத்துல சயின்ஸ் படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் நீ ஆத்மான்னு புரிந்துண்டு என்ன அதே விஷயத்த தொடர்ந்து அந்த அந்த விஷயத்திலேயே முழுமையாக இருக்கிறது அதுலேயே செலுத்துறது தச்சிந்தனம் தற்கனம்னு சொன்னது வந்து என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இல்லையா அதனால் அப்படி வந்து இங்கே சொல்லப்படுறது தேகாதி சம்சக்தி மத ந முக்தி முக்தி கிடையாது தேகாபிமானம் இருந்தால் முக்தசிய தேகாதி அபிமத்திய பாவகா முக்தியை முக்தி அடைந்தவனுக்கு அல்ல ஜீவன் முக்தனுக்கு தேகாபிமானது அப்படிப்பட்ட அந்த விஷயம் இருக்காது சம்சாரமாக இருக்காது எப்படி உதாரணம் சுப்தசிய நோ ஜாகரணும் ஜாகரணம் ந ஜாகிரதா சொப்னா ஏன் அபின்ன குண ஆஷத்வா இது ரெண்டும் வேறு வேறு டயக்னலி ஆப்போசிட்டா இருப்பதனால என்ன இது ஆதிக்கம் இருக்கும்போது அது இருக்காது அதோடைய ஆதிக்கம் இருக்கும்போது இது இருக்கவே முடியாது அப்போ ஜீவன் இருப்பான் ஆத்மா அகங்கிறது வந்து எப்பொழுதுமே நிலைத்து பர்மனண்டா இந்த அறிவில் நிலைத்திருக்கக்கூடியவன் முன்னூற்றி முப்பத்தி எட்டு அந்த

அப்போது எந்த ஜீவன் முக்தனை பற்றி நிஷ்டையில் இருக்கக்கூடியவனை பற்றி இப்போ பேசினோமோ அவ அங்கே வந்து தேக அபிமானத்தோடைய ஆதிக்கம் தேக அபிமானம் தேகப்பற்று தேகத்தினால் சம்சாரம் அகம் தேகஹா எந்த விதமான லிமிட்டேஷன் ஐடென்டிஃபிகேஷன் எதுவுமே இருக்காது இல்லையா அப்போது அப்படிங்கிறது விஷயம் என்ன எப்படி புரிஞ்சுதோ அப்படிப்பட்ட முக்தனை பற்றி இங்கே ஃபர்தராக சொல்கிறது எது எப்படிப்பட்டவன் ஆத்மனிஷ்டையன் ஏஷகா முக்தஹா அந்த முக்தனானவன் யஹ ஸ்திதா எப்படி பத்த எந்த விஷயத்தில் நிலைத்திருப்பான் ஸ்திதா எப்படி இருப்பான் அப்படின்னா தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பான் ஸ்வம் ஸ்திரஹா ஸ்வம் ஸ்திதா ரெண்டு வார்த்தை இருக்கு முன்னாடி வேற அர்த்தம் ஸ்திதா ரெண்டாவது வரியில் நான் அர்த்தம் ஸ்வம் ஸ்திதா தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிலைத்திருப்பான் எப்படிப்பட்ட ஸ்வரூபம் இல்லையா ஸ்வம் நாத்வா தன்னை முழுமையாக தெல்லத்தளிவாக உணர்ந்திருப்பான் தன்னையே சார்ந்திருப்பான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டா தன்னிடத்தில் சந்தோஷமாக இருப்பான் இல்லையா அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அகங்கார மமக்காரம் அல்லது இந்த சர்வ ஜகத்தின் மேல் கொஞ்சம் கூட சார்ந்திருக்க முடியும் இருக்க மாட்டான் இல்லையா அகம் அசங்க ஸ்வரூபா என்ன ஸ்வதந்திர ஸ்வரூபா ஸ்வம் ஞாத்வா அப்படி ஆத்மா நான்னு தெரிந்துவிட்டது அகம் பிரம்மாஸ்மி என்று புரிந்ததனால் எல்லாம் என்னை சார்ந்து இருக்கிறது இல்லையா மஸ்தானி சர்வபூதானி நான் எப்படி இருக்கேன் நச்ச மஸ்தானி பூதானி இல்லையா ஸ்வம் அசங்க ஆத்மம் ஞாத்வா நான் எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றிலிருந்து விடு விடு விடுபட்டு இருக்கின்றேன் இல்லையா இதற்கும் உட்பட்டதல்ல அப்படி எப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் அந்தி அந்தி அந்த இன் உள்ளேயும் வெளியிலையும் அப்போது எப்படி சொல்கிறதுங்க இன் அண்ட் அவுட் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன எல்லாமாகவும் நானாக தான் இருக்கின்றேன் எல்லாமாகவும் நான் உள்ளேயும் வெளியிலையும் ஆகாஷவது ஆகாஷம் போல எப்படி ஆகாஷம் உள்ளேயும் வெளியிலையும் எல்லாமாகவும் இருக்கிறதோ இல்லை ஆகாஷை இருக்காத இடமே கிடையாதோ அப்படி ஆத்மஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் அந்தா பகிஹி இதுயா எங்கே அந்தா பகி அப்படின்னா ஸ்தி ஸ்திரா ஏஷு ஸ்திரா ஜங்கா ஸ்திரா அப்படின்னா என்ன ஸ்தாவர ஜங்கம ஸ்தாவர ஜங்கமாக அப்படின்னா எது ஸ்தாவரம் ஸ்தாவரம்னா எல்லா விதமான செடி கொடி மரம் எல்லாமே ஸ்தாவரம் இல்லையா அப்புறம் என்னது ஜங்கமேஷு ஜங்கமம் ஜங்கமம்னா எல்லாவிதமான விதமான ஜந்துக்கள் மனிதன் உட்பட ஸ்தாவர ஜங்கமம் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியது எல்லாவற்றுக்கும் இருப்பாக எப்படி எல்லாவற்றிலும் இருக்க முடியும் எல்லாவற்றிலும் உள்ளேயும் இருக்க முடியும் வெளியிலே இருக்க முடியும் செடியிலையும் இருக்க முடியும் கொடியிலையும் இருக்க முடியும் ஜங்கமங்கள் எல்லா விதமான ஜந்துக்களில் இருக்க முடியும் எல்லாம் எப்படி இருக்க முடியும் இல்லையா அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னது அப்படின்னா எது வந்து சத்து சித்தோ எது சத்தியமோ எது சைத்தன்யமோ புரியுறதா சத்துங்கிறது வந்து இருப்பு அப்போது பிளான்டிஸ் போன கிளாஸ் பார்த்தோம் இல்லையா கீதையில அனிமல் அனிமலீஸ் எதை எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் எல்லா ஜீவராசிகளையும் இருப்பாக உணர்வு சொரூபமாக நானாக தான் இருக்கின்றேன் இல்லையா நான் தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன் சச்சித் ரூபேன அகமேவ அஸ்தி புரியறதா அப்போ நிர சிர ஜங்கமேஷு அந்த பகிஹி புரியர்தா அப்போ அப்படிப்பட்டவன் நான் என்னது ஆத்மனா ஆதாரதையா விலோக்கிய புரியறதா ஆத்மனா ஆதாரத்தையா விலோக்கிய அப்போ என்ன பண்ணணும் ஆத்மனா நான் என்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் அந்த பகிஹி ஸ்தாபரா ஜங்கமாக சர்வம் திஷ்டதி அப்படின்னு புரியறது மூலியமாக என்ன ஆயிடுறது ஆத்மனா ஆதாரத்தையா மொத்த சிருஷ்டிக்கு மொத்த பிரபஞ்சத்துக்கு நான் ஆதாரம் விலோக்கிய அப்படி தெரிஞ்சுக்கிறது புரியிறதா அப்போ எப்படி வந்து அலையானது என்ன நான் கடலை சார்ந்திருக்கின்றேன் சமுத்திரத்தை சார்ந்திருக்கின்றேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு தேக அபிமானத்தை குறிக்கிறதோ இல்லையா நான் இந்த உலகத்தை சார்ந்திருக்கின்றேன் அப்படி எல்லாம் இருக்கிறது இல்லையா அது ஜலம் என்று அந்த அறிவானது உறுதியான பிறகு என்ன சொல்லும் அதே அலை ஏ மொத்த சமுத்திரம் என்னை சார்ந்திருக்கிறது கரெக்ட் அப்போது அகம் ஆதாரா எப்படிப்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூப்பகா நான் எப்படிப்பட்டவன் எல்லாவற்றுக்கும் நான் தான் ஆதாரம் சத் சித் ஸ்வரூபம் இல்லையா எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றுக்கும் இருப்பானது என்னால் தான் நானே இருப்பு இல்லையா எக்ஸிஸ்டன்ஸ் ஆனே எல்லாம் சின்மாத்திர விஸ்தாரித்தம் எல்லாம் சைத்தன்ய அவேர்னஸ் பிரின்சிபல் கான்சியஸ்னஸ் பிரின்சிபல் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முன்னாடி அப்படிப்பட்ட ஸ்வரூபங்கிறதுனால என்னால் மொத்தமும் என்னை தான் சார்ந்திருக்கிறது மையேவ சகலம் ஜாத்தம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மைஏவ லயம் ஞாதி தது பிரம்ம அத்வயம் அகமஸ்மி இல்லையா என்னிடத்தில் எல்லாம் இருந் வந்து என்னிடத்தில் எல்லாம் தோன்றி இருந்து எல்லாமே என்னிடத்தில் ஒடுங்குகிறது அப்படிப்பட்ட அத்வைத ஸ்வரூபம் இல்லையா பலதாக காட்டி அளித்தாலும் இருப்பது ஒரு வஸ்துவே இல்லையா அது அப்படிப்பட்ட விஷயம் அது எப்போ அப்படிப்பட்ட ஏஷகா ஸ்திதா இந்த விஷயத்தில் எப்போ ஸ்திதமாக நிஷ்டையாக இருக்க முடியும் தெக்தா அகில உபாதிகி எப்படி இந்த விஷயம் எப்போ இந்த விஷயத்தை சொல்ல முடியும் எதனால் சொல்ல முடியும் அப்படின்னா எல்லா விதமான உபாதி எது உபாதி இந்த மொத்த சரீரம் இந்த மொத்த பிரபஞ்சம் உபாதி அந்த உபாதியானது அதை தியாகம் செய் இல்லையா அதன் மேல் ஜகத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று மனது உடம்பு மேல் இருக்கக்கூடிய பற்றை அதன் மேல் இருக்கக்கூடிய நான் என்கிற அந்த வாசனாவை தியாகம் செய் இல்லையா அப்போது அபிமான வாசனா தியக்தா அந்த அகிலகா சர்வம் மொத்தத்தையும் அகில உப்பாதிங்கிற இந்த மொத்த சிருஷ்டியை சொல்கிறார் ஐயா நான் உடம்பு மனசுங்கிற எண்ணத்தோடு நம்ம பார்த்தேன்னா எப்படி இருக்கிறது ஐ எம் அ ஸ்மால் லிமிட்டட் பர்சன் எப்படி நான் எல்லாத்துக்கும் ஆதாரம்னு சொல்ல முடியும் என்னிடத்தில் தான் எல்லாம் இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் அதுக்கு தான் அந்த அலை ஜலம் உதாரணம் கொடுக்கப்பட்டது அலை அப்படிங்கிற திருஷ்டியில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன விஷயம் சமுத்திரத்தில் இல்லையா ஜலங்கிற அறிவில் ஜலம் தான் அலை தான் ஜலம் அது தெரியாத மட்டும்தான் இந்த கஷ்டம் ஜலம்னு தெரிஞ்ச விஷயத்தில் அப்பா சமுத்திரம் என்ன எல்லா ஈரேழு பதினாலு லோகம் எல்லா இடத்துலையும் ஏற்படுறக்கூடிய எல்லாமே எல்லா ஜலமும் என்ன தான் இருக்கிறது இல்லையா அதே போல் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது புரியறதுனால என்ன நான் ஸ்வரூபம் இல்லையா அப்போ இந்த மொத்த ஜகத்து என்னை சார்ந்திருக்கிறது இந்த உபாதியின் மேல் இருக்கக்கூடிய ஐடென்டிட்டியை அந்த வாசனாவை தியாக்துவா அதை தியாகம் செய்துவிடு அப்புறம் எப்படிப்பட்டவன் எப்படி அகம் அகண்ட ஸ்வரூபகா நான் எப்படிப்பட்டவன் அகண்டகா எந்த விதமான பிளவுபடாதவன் ஏக்கம் சத் விப்ராகா விதந்தி எப்படி உபனிஷத்துடைய வாக்கியம் இருக்கிறதோ இல்லையா நான் ஸ்வரூபம் அகண்டம்னு என்ன பிளவற்றது அன்டிவைட் எப்படி இந்த எப்படி ஒரு சம்சாரம் நமக்கு ஏற்படும் அப்படின்னா நான் நான் தனியாக இருக்கின்றேன் இந்த உலகத்திலேருந்து இவர்களெல்லாம் என்னை என்ன நான் இந்த தனியா இருக்கின்றேன் ஐ எம் த ஸ்பெஷல் நான் தனிப்பட்டவன் இல்லையா இந்த உலகத்துலேருந்து நான் வேறாக இருக்கின்றேன் அப்படிங்கிறது வந்து கண்டத்தை குறிக்கிறது அப்போ எப்போல்லாம் நம்ம பாடி மைண்டு கூட ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம தனியாக பிரிந்திருக்கின்றோம் புரியிறதா அப்போது என்ன ஆகிடுறது என்னுடைய நான் எதை ஓனப் பண்ணணும் பாடி மைண்டை இல்லை நான் வந்து ஆத்ம சைத்தன்யத்தை ஓனப் பண்ணணும் அது எப்படிப்பட்டது பிளப்ப பிளவற்றது நிர்விகல்பகா இல்லையா அப்போ நான் பிளவற்ற நிர்விகல்ப ஆத்ம சைத்தன்யம் இப்போ நான் அப்படின்னு தனியாக ஐசோலேட் பண்ணிவிட்டேன்னா அங்கே துக்கம் பெயின் சம்சாரம் எல்லாமே நேச்சுரலாக ஏற்படுறது அந்த வாசனாவை ஜாகிரதையாக அதையும் நீக்கிவிடு இமானி பூதானி இதம் சர்வம் எதயம் ஆத்மா இருப்பது நான் மட்டுமே ஆத்ம சைத்தன்யம் மட்டுமே அதனால் எப்படிப்பட்டவன் பூர்ணாத்மனா நானே பூர்ணா பூர்ண பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவிஷதே இருப்பது பூர்ணம் மட்டுமே அப்படிப்பட்ட ஸ்வரூபம் என்னுடைய ஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அதில் ஸ்திதா என் முக்தன் என்ன பண்ணுறான் இந்த விஷயத்தில் ஸ்திதா நிலைத்திருக்கின்றான் இல்லையா ஆத்மா இந்த விஷயத்தை தியாகம் செய்துவிட இதையே நிலைத்திருப்பதுன்னு சொல்கிறது இல்லையா போன ஸ்லோகத்தில் அதற்கு நான் உள்ளும் வெளியும் எல்லா இடத்துலையும் எல்லாவற்றிலும் உள் மேலே கீழே எல்லாத்துக்கும் ஆதாரமாக எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக என்ன பூரணாக எல்லாமாகவும் நான் தான் இருக்கின்றேன் அப்படிங்கிறது உணர்றது மூலியமாக மட்டுமே நான் எதையும் சார்ந்தில்லை என்னிடத்தில் எதுவும் இல்லை எல்லாமே நான் தான் எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாதுன்னு எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் என்னெல்லாம் வாசனை விபரீதமாக இருக்கிறதோ எல்லாமே நேச்சுரலாக என்ன ஆகிடுறது எல்லாமே க்ஷீணமாகிடுறது அப்போது உபாதி இந்த உலகத்தோடைய திருஷ்டியில் என்ன அப்படி பார்த்தோன்னா சரீரம் மனசுன்னு கன்க்ளூட் பண்ணிடுவோம் இந்த மனசு உடம்பு இது எல்லாமே அனாத்மான்னு வச்சு இந்த அனாத்மா உபாதி ஆத்ம சைத்தன்யம் சச்சிதானந்தம் ஏக்கம் பூரணமாக இருக்கிறது பிளவு படாத இருக்கக்கூடிய விஷயம் உலகம் அகில அகிலம் அப்படிங்கிற உபாதினால் பிளவுபட்டதாக என்ன கண்டமாக இதெல்லாம் தோற்றம் அளிக்கிறது இல்லையா இது எல்லாம் வெறும் தோற்றம் மித்யா நான் எப்படிப்பட்டவன் எல்லாவற்றுக்கும் நான் சைத்தன்ய ஸ்வரூபம் அகம் முக்தஹாசக அப்படிப்பட்டவன் ஜீவன் முக்தன் அவனற்கே அவனே முக்தி அடைந்தவன் அப்படின்னு சொல்றது முன்னூற்றி முப்பத்தி ஒம்பது சர்வாத்மனாபந்த விமுக்தேது सर्वात्मभावान्न परोऽस्ति किञ्चित् दृश्याग्रहे सत्युपपद्यते सौ सर्वात्मभावोऽस्य सदात्मनिष्ठया அப்போ இப்படிப்பட்ட அறிவு இப்படிப்பட்ட அறிவு அந்த ஸ்தாவர ஸ்திரா ஜங்கமேஷு ஆதாரதயா அப்புறம் அகண்ட ரூபா பூர்ணாத்மனா அப்படிப்பட்டவன் ஸ்வம் அகம் அப்படிங்கிற அறிவை எப்படி குறிப்பிட்டுறாருங்க எல்லாமாகவும் நான் தான் இருக்கின்றேங்கிற விஷயத்தை சர்வாத்மனா சர்வாத்மா சர்வாத்மனா இல்லை சர்வாத்ம சர்வாத்ம பாவா நான் தான் எல்லாம் இருப்பது நான் மட்டுமே அப்படின்னா எனக்கு வேறாக ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் எப்படி இருக்கிறது அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னு புரிந்துக்கிறது அல்லது நான் இது எல்லாம் வெறும் தோற்றம் என்னிடத்தில் ஏற்படுகின்ற தோற்றம் மித்யா இதற்கு பேரு சர்வாத்ம பாவா அகம் சச்சிதானந்தூபா சர்வவியாபி சர்வகதா அனந்த ஸ்வரூபா பிரம்ம அகம் தான் அப்போ இப்படிப்பட்ட அறிவு இந்த அறிவை நிஷ்டை செய்து இதை பூரணம் அகம் அப்படிங்கிற விஷயத்த இங்க சர்வாத்ம பாவா அப்படின்னு சொல்ற சரியா இந்த சர்வாத்ம ஏற்படாமல் முக்தியானது கிடையாது சர்வா சர்வ சர்வாத்ம என்ன ப பவ என்ன சர்வாத்மாவ பரேஸ்தி கிச்சித் பரோஸ்தி கிச்சித் எப்படி பிரிக்கணும் சர்வாத்மபாத் भवबन्ध பவஹேத்தோ நாஸ்தி கிஞ்சித் நாஸ்தி அப்படின்னாக்க என்னது இந்த ஜீவன் முக்தி இந்த ஞான பலத்துக்கு இந்த சர்வாத்மபாவா தவிர என்ன வேறு ஒரு வழி கிடையாது எதற்கு இந்த பந்தத்தை பந்தத்துக்கு காரணமாக அல்லது பந்த பந்த முக்திக்கு காரணமாக இருக்கிறது எது இந்த சர்வாத்ம பாவா மட்டுமே வேறு ஒரு வழி கிடையாது எது சர்வாத்ம பாவகா அந்த பகி பூர்ணகா அகண்ட பாவகா எல்லாமே நான் தான் எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது பிளவற்ற பூர்ணஸ்வரூபம் அனந்த ஸ்வரூபம் நானே அப்படின்னு புரியது மூலியமாக சர்வாத்மனா என்ன அர்த்தம் இங்கே அப்சல்யூட்லி டவுட்லெஸ்ஸு கூட கிடையாது அப்சல்யூட்லி அப்படின்னு என்ன ஸ்பாண்டனிசா ஸ்பாண்டனிசா அப்சல்யூட்லி நான் ஸ்வதந்திர ஸ்வரூப்பகா நேச்சுரலாக அந்த அறிவானது சர்வாத்மனா அப்சல்யூட்லின்னு சொல்லப்படுறது இந்த விஷயனுக்கு பேர் தான் சர்வாத்ம பாவகா இதோடைய டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கங்கரே பின்னாடி சொல்லுவார் அப்போ நான் நான் தான் எல்லாம் அப்படின்னா நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கிற இந்த எல்லாம்லாம் என்னது அப்படின்னா இது எல்லாம் அனாத்மான்னு சொல்லி அந்த அனாத்மா வந்து மித்யா இந்த அனாத்மா வெறும் தோற்றம் மட்டுமே இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் கிடையாது இருப்பது நான் தான் புரியுதா அப்போது அதனால் என்ன அந்த விஷயத்தை வந்து திருஷ்யா அக்ரஹே சத்திய உபபத்தியதே புரியுறதா அப்போது இந்த சர்வாத்ம பாவக இந்த அறிவை அடையாமல் இந்த விஷயத்தை நமக்கு ஏற்படமா ஏற்படாமல் என்னது இந்த பவபந்தகா விமுக்தியானது ஜீவன் முக்தியானது ஏற்படாது திஷ்யாகிரகே சத்திய உபபத்தியதே அசௌ அப்போது இந்த சர்வாத்மா பாவா எப்படி பாசிபிள் யாருக்கு இது பாசிபிள் அப்படின்னா சர்வ அனாத்மா அல்லது நான் நான் வேற அனாத்மா வேற அப்படிங்கிற அந்த துவைத்த பாவனா அந்த துவைத்த விஷயம் திருஷ்யம்னா அனாத்மாவை குறிக்கிறது அக்ரஹம் அப்படின்னாக்க என்ன அக்ரஹணம் கிரகணம் பண்ண அல்லது அது தியாகம் பண்ணுறதுக்கு வர பொருள் அப்போ எதை தியாகம் பண்ணணும் அப்படின்னா இந்த அனாத்மா சத்தியமாக இருக்கிறது அதை தியாகம் செய் அனாத்மா தியாகானா அனாத்ம அபிமான தியாக அல்லது இந்த அனாத்மா அல்லது ஜகத்துடைய சத்தியத்துவ புத்தி தியாகா புரியுறதா எனக்கு நான் எனக்கு இது வேறாக இந்த ஜெகத்து ஒன்று இருக்கிறது இந்த ஜகத்து உண்மையாகவே இருக்கிறது அப்படிங்கிற விஷயம் எதை குறிப்பிடுறது சத்தியத்துவத்தை குறிப்பிடுறது என்ன அதனால் என்ன ஆகிடுறது நேச்சுராக அது மேலே ஒரு பற்றும் ஓனர்ஷிப்பும் ஏற்படுறது வைசி வர்சா என்ன எப்பெல்லாம் வந்து நமக்கு பற்றும் ஓனர்ஷிப்பும் வெளிப்படுறதோ அந்த இடத்துல சத்தியத்துவ புத்தி வெளிப்படுறதுன்னு அர்த்தம் புரியறதா அதனால் எந்த விதமான ஓனர்ஷிப் இல்லாமல் புரியறதா நான் எப்படிப்பட்டவன் பூரண அசங்க ஸ்வரூபம் அப்படிங்கிற விஷயம்தான் சர்வாத்ம பாவகா புரியதா அப்படிப்பட்ட சர்வாத்ம சதாத்ம நிஷ்டா யா சர்வாத்ம பாவகா அஸ்யர்ம பாவதான் எனக்கு ஜீவன் முக்தியை கொடுக்கிறது அதுதான் எல்லா விதமான பந்த முக்திக்கு காரணமாக இருக்கிறது இது இல்லாமல் வேறு ஒரு வழி கிடையாது அதனால என்ன அதனால இது எப்படி கிடைக்கும் வந்து அனாத்ம சத்தியத்துவ புத்தி தியாகா அனாத்ம பாவகாவை தியாகம் செய் எப்படி பண்ண முடியும் அதற்கும் வழி சர்வாத்ம பாவ அசிய சதாத்ம நிஷ்டையா சத் சித் ஆத்ம சைத்தன்ய நிஷ்டையா அதே விஷயத்தில் உழண்டுன்றிருந்து அதே பாவத்தில் அதே அதே அறிவில் தொடர்ந்து இருப்பதே ஒரே வழி ஆத்ம தியானமே ஒரே வழி இல்லையா இதை வந்து ஒரு கர்மயோகி எப்படி ஒரு கர்மயோகி என்ன எப்படி அபியாசம் இதை பண்ணுவான் அப்படின்னா என்ன எப்போ வந்து எல்லாமே பகவானுடையது இல்லையா சர்வத்திர சமதர்ஷனம் அப்படின்னு வித்யா சம்பன்னா பிராமணே கவி அஸ்தினி சுனிஷ்ச்வ சுவபாகேஷ பண்டிதா சமதர்ஷினா அந்த பண்டிதா அந்த சமதர்ஷினா என்ன வித் பிராமண ஸ்வபாகேஷ எல்லாமே சமமாக ஒரு 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 பண்டித்தனுடைய ஒரு பிராமணனுடைய வீடும் ஒரு நாய் அடித்து சாப்பிட்றனுடைய அவனும் ஒன்றாக பண்டிதனை பண்டிதன் ஒன்றாக அதை ரெக்கக்னைஸ் பண்ணுவான் எப்படி பண்ண முடியும் இல்லையா எப்படியா எல்லாமே ஆத்ம சைத்தன்யம் அதுதான் சர்வாத்ம பாவகா அப்படிப்பட்ட விஷயத்தில் அல்லது நான் தான் ஆத்ம சைத்தன்யம் அந்த ஆத்ம சைத்தன்யம்தான் சர்வாதாரம் சர்வவியாபி அப்படிங்கிற விஷயம் அப்படி அப்படிங்கிற விஷயம் அதுதான் என்னுடைய ஸ்வரூபம்னு உணர்றதுனால மட்டுமே என்ன சர்வாத்ம நிஷ்டையா அது நிஷ்டையாக்கிறதுனால மட்டுமே இந்த சர்வாத்ம பாவகா ஏற்படும் அதற்கு கொஞ்ச நஞ்சம் மிஞ்சி இருக்கக்கூடிய எல்லா விதமான சத்தியத்துவ வாசனா இதெல்லாம் இந்த உலகம் சத்தியமாக உண்மையாக இருக்கிறதே அது எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிடு எப்படி பானையானது வெறும்ன ஒரு சொல்லு தான் அதற்கு உண்மையாகவே இருப்பு கிடையாது அது சும்மா அப்படின்னு எப்படி நம்ம பொண்ணு உணர்ந்து அது களிமண்ணு தான் அந்த உதாரணத்தை பார்த்தோமோ இந்த என்ன உலகம் இந்த உடம்பு மனசு உட்பட இந்த சர்வ ஜகத்து வெறுமன நாம ரூபம் வெறுமனை தோற்றம் மட்டுமே வஸ்து என்னது ஆத்ம சைத்தன்யம் அந்த ஆத்ம சைத்தன்யம் யாரு அந்த ஆத்ம சைத்தன்யம் நானே அப்படின்னு உணர்வது தான் இங்கே டோட்டல் அறிவு அதை வந்து ரிலீஜியஸாக நம்ம அபியாசம் பண்ணும்போது இருப்பதெல்லாம் ஈஸ்வரன் எல்லாமே ஈஸ்வரனுடையது அப்படிங்கிற அபியாசம் பண்ணி மேக்சிமம் வந்து இங்கே மேல் இருக்கக்கூடிய பற்றை குறைத்திடுவோம் அதுக்கப்புறம் ஞானத்தில் என்ன ஆகிடுறது இது ஒரு உண்மையான ஒரு வஸ்து கிடையாதுன்னு ஞானத்தில் டோட்டலாக அதை அப்பவாதம் பண்ணுகிறோம் அப்போது அகம் அகமேவ சத்தியம் சர்வம் எப்படி மித்யா அப்படிங்கிறது அதை நிஷ்டையாக்குவது தான் இந்த சர்வாத்மா பாவகா அதனால் மட்டுமே இந்த ஜீவன் முக்தி ஏற்படும் அப்படிங்கிறது சொல்கிறார்